ஹே டியூட், வெல்கம் டு ஆல். நான் உங்க முத்துக்குமார். இந்த 2020 அப்படின்னு வந்து ஆரம்பிச்சிலிருந்து வந்து நல்லா வந்து பாருங்களேன், இல்ல உலக நாடுலாம் நீ வந்து பாக்கோன்னா, நம்ம இந்தியா வந்து பாருங்களேன், இந்தியா வந்து ராஜாங்க ரீதியாகவும் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு எல்லாத்தையும் வந்து காய் நகர்த்திட்டு இருக்கிறத நம்ம வந்து நல்லா வந்து தெரிய வரும். நீ நல்லா வந்து யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு கொரோனா வைரஸ் அப்படின்னு வந்து உலகம் முழுவதும் வந்து பரவி ஏகப்பட்ட நாடுகள் வந்து ஏகப்பட்ட பாதிப்பை வந்து ஏற்படுத்திட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து இந்தியா வந்து இந்த ஒரு கொரோனா வைரஸ் அப்படின்னு வந்து பரவி இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பாத்துக்கிட்டா, இந்தியாவுக்கும் சீனாக்கும் இடையே வந்து இந்த லடாக் எல்லைப்பில் வந்து பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு. எப்ப வேணாம் வந்து சீனா வந்து லடாக் எல்லைப்பில் வந்து அத்திமேலாம் வரும். ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கும் நேபாளத்துக்கும் இடையே இருக்க பிரச்சனை வந்து பார்ப்போம். இந்தியா வந்து லிபிலே போய் வந்து ரோடு போட்டு நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு ரோடு போட்டு வந்து நேபாளம் வந்து நீங்க வந்து யாரு கேட்டு போடுங்க, இந்த ஒரு பகுதி வந்து எங்களோட பகுதி, நீங்க வந்து எப்படி போடலாம் அப்படி வந்து நேபாளம் வந்து இந்தியாவுக்கு எதிராக வந்து செயல்படுச்சு. இந்த ஒரு விஷயத்துல வந்து நேபாளம் வந்து என்ன சொல்லுச்சுன்னா, நாங்க வந்து எங்களோட குறிப்பிட்ட பகுதி, நாங்க வந்து எங்களோட பகுதியை நாங்க வந்து அறிவிப்போம், ஒரு வரைபடத்தை நாங்க வந்து வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லிச்சு. சில மாசங்களை பாத்துட்டோம்னா லிபிலேக் லம்பியாதுர கலபானி இந்த ஒரு பகுதி நம்ம வந்து எங்களோட பகுதி அப்படின்னு சொல்லி வந்து நேபாளம் வந்து சொல்லிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து இந்த ஒரு பகுதி வந்து எங்களோட பகுதி சொல்லி வந்து வரைபடத்தையும் வந்து வெளியிடுச்சு. அந்த வரைபடத்தை வெளியிட்டோன்னே வந்து பாத்துட்டா, அந்த நாட்டோட வரைபட சட்டத்துல வந்து நாடாளுமன்றம் வந்து நிறைவேற்றப்படாம தான் வந்து இன்ன வரைக்கும் வந்து இருந்துட்டு இருக்கு. எதனால நிறைவேற்றப்படலாம் அப்படி வந்து பாத்துட்டா, இந்தியாவோட பகுதி வந்து நேபாளம் வந்து அதோட பகுதியா வந்து அறிவிச்சிருக்கு. இந்த ஒரு பிரச்சனை வந்து பாத்தோம்னா, இந்தியா நினைச்சிருந்தா ராணுவ ரீதியாவும் இந்த ஒரு பிரச்சனை வந்து கையாண்டுக்கலாம், அது மட்டும் இல்லாம வந்து அங்க நேபாளத்துக்கு வந்து பதட்டமான சூழ்நிலை வந்து ஏற்படுத்திடலாம். ஆனா வந்து இந்தியா வந்து இந்த மாதிரி வந்து எந்த ஒரு செயலும் செய்யல. என்ன பண்ணிருக்கு அப்படி வந்து பாத்துட்டா, ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு சொல்லலாம். இஸ்ரேல் உள்ள ஒரு சில உலக நாட்டுல வந்து முக்கியமான நாடு வச்சு நேபாளத்துக்கு வந்து அழுத்தம் வந்து அதிகரிச்சு, என்ன மாதிரி அழுத்தம் கொடுத்துருக்கு அப்படி வந்து பாத்துக்கிட்டா, நேபாளத்திற்கு ஒரு சில கட்சிகள் வந்து நேபாளம் கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. எப்படி கேள்வி கேட்டிருக்கனா, நீங்க எப்படி நேபாளம் கவர்மெண்ட் எப்படி வந்து இந்தியாவுக்கு எதிராக வந்து செயல்படணும் அப்படி வந்து அங்க இருக்க ஒரு சில நேபாளத்திற்கு ஒரு சில கட்சிகள் வந்து நேபாளம் கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறம் அவங்க பாத்துக்கிட்டா, நேபாளத்தை வந்து உள்நாட்டிலே வந்து அழுத்தம் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சு. இதனாலதான் வந்து இன்னும் வந்து வரைபட சட்ட திட்டம் வந்து இங்க அந்த நாட்டோட வரைபட சட்ட திட்டம் வந்து இன்னும் வந்து நாடாளுமன்றம் வந்து நிறைவேற்றப்படாம வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம வந்து இதுக்கப்புறம் வந்து நேபாளத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையே இருக்க இந்த ஒரு பிரச்சனை வந்து ராஜாங்க ரீதியா வந்து பேசுவது நடக்கிறதா வந்து இருக்க மாதிரி வந்து பேசப்பட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்து இந்தியா வந்து இந்தியாவுக்கும் நேபாளத்துக்கும் இடையே இருக்க பிரச்சனை வந்து ராஜாங்க ரீதியா வந்து மாஸ்டர் பிளான் போட்டு இந்தியா வந்து காய் நகர்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் இந்தியா சீனா எல்லை பிரச்சனை வந்து இந்தியா வந்து என்ன மாதிரி கையாண்டு அப்படின்னு வந்து பாத்துட்டா, இந்த ஒரு பிரச்சனையை பத்தி நீங்க வந்து கேள்விப்படுன்னா ஷார்ட்டா வந்து சொல்றேன். பாங்காங் திசோ பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா 8 ஃபிங்கர் சொல்லுவாங்க, அந்த 8 எல்லைக்கோட்டு பகுதி சொல்லுவாங்க. இந்த 8 எல்லைக்கோட்டு பகுதி வந்து 4 எல்லைக்கோட்டு பகுதி வந்து இந்தியாவோட கண்ட்ரோல்லையும், மீதி 4 எல்லைக்கோட்டு பகுதி வந்து சீனாவோட கண்ட்ரோலையும் வந்து இருக்கு. ஆனா ரெண்டு நாடும் வந்து எதை வந்து விரும்புது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 8 எல்லைக்கோட்டு பகுதி வந்து யாரோட கண்ட்ரோல் வந்து வச்சுக்கிறது அப்படின்னு வந்து பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு. இந்தியா சைடு வந்துட்டு இந்தியா வந்து அந்த 8 எல்லைக்கோட்டு பகுதி வந்து தன்னோட கண்ட்ரோல் இருக்குன்னு நினைக்குது. சீனா வந்து இந்த 8 எல்லைக்கோட்டு பகுதி வந்து தன்னோட கண்ட்ரோல் வந்து இருக்கு அப்படின்னு நினைச்சுதான் வந்து சீனா வந்து எல்லைப்பில் வந்து அத்துமீறல் வந்து பாத்துரும். இந்த மாதிரி வந்து சீனா வந்து தொடர்ந்து வந்து ராணுவ வீரர் வந்து குவிக்கிறது, பாதுகாப்பு வந்து பலப்படுத்துது, ஆயுதங்கள் வந்து களம் இருக்கு. இந்த மாதிரி வந்து சீனா வந்து பண்ணிடுச்சு, இந்தியா வந்து பண்ணிடுச்சு. இதான் நம்ம வந்து பதட்டமான சூழல் வந்து ஆரம்பிச்சு நம்ம வந்து பாத்துருப்போம். இன்னும் ஒரு பிரச்சனை வந்து June 6 வந்து ரெண்டு நாட்டு ராணுவத்தோட லெப்டினன்ட் ஜெனரல் ரேங்க் ஆபீசர் வந்து June 6 எல்லையில வந்து பேசினாங்க. அந்த பேச்சுவார்த்தை வந்து என்ன மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க, ரெண்டு நாட்டு ராணுவ சைட்ல இருந்து தரப்புல என்ன சொல்லிக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஒரு பேச்சுவார்த்தை வந்து சுமூகமா முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு பேச்சுவார்த்தையினால வந்து இன்னும் வந்து நீண்ட காலத்துக்கு வந்து அந்த ஒரு இடத்துல வந்து அமைதி நிலவும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதை வந்து பாத்துட்டோம்னா, இந்தியா வந்து ஒரு சின்ன துப்பாக்கி குண்டு கூட வந்து வெளியில வந்து போகாம எந்த ஒரு போரும் வந்து நடக்காம சுமூகமா வந்து முடிஞ்சு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும் சாட்டிய வந்து கை கிளப்பு நடந்துச்சு. அந்த கை கிளப்பு மட்டும் தான் வந்து இந்த பிரச்சனை இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு குண்டு துப்பாக்கி இந்தியா சைட்ல இருந்து எந்த ஒரு துப்பாக்கி குண்டு வந்து வெளியேறாம வந்து இந்த ஒரு பிரச்சனை வந்து டோக்லாம் பிரச்சனை வந்து எப்படி 73 நாட்கள் வந்து இந்தியா வந்து முடிச்சோ அதே மாதிரி வந்து இப்ப வந்து இந்தியா சீனா எல்லை பிரச்சனை வந்து இந்தியா வந்து ஒரு ராஜாங்க ரீதியா ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு இதையும் வந்து காய் நகர்த்தி முடிச்சிருக்கு. அடுத்து அப்படியே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலைவர்கள் இந்தியாவுக்கும் சீனாக்கும் எல்லை பிள்ளை போயிட்டு இந்த ஒரு பிரச்சனை வந்து நான் வந்து ஒரு நடுவர் மாதிரியோ இல்ல ஒரு தூதர் மாதிரி இருந்து இந்த ஒரு பிரச்சனை வந்து முடிச்சு தரும் அப்படி வந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து கேட்டிருந்தா நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கோம். ஆனா அமெரிக்கா ஆனா வந்து சீனாவும் இந்தியாவும் வந்து வேணாம் சொல்லிட்டாங்க. எதுக்காக அமெரிக்கா வந்து ரெண்டு நாடுக்கும் இடையே போயிருந்த எல்லை பிரச்சனை வந்து வாண்டடா தலையடிச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கடந்த ஒரு சில மாசம் இந்தியாவுக்கும் அமெரிக்காக்கும் இடையே வந்து நட்பு வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா வந்து போயிட்டு இருக்கு. அப்படியே இன்னொரு பக்கம் பாத்துக்கிட்டோம்னா, சீனாவுக்கும் அமெரிக்காக்கும் இடையே வந்து பிரச்சனை வந்து அதிகமாயிட்டு இருக்கு. இந்த ஒரு நிலைமையில இந்தியாவோட நட்பை வச்சு சீனா வந்து இப்படி வந்து ஆப்படிச்சு கீழே வந்து உட்கார வைக்கலாமா அப்படி வந்து
அமெரிக்கா வந்து இந்தியா வச்சு பிளான் பண்ணுச்சு. ஆனா வந்து இந்தியா வந்து கொஞ்சம் கூட வந்து இடம் கொடுக்கல. ஒரு பக்கம் வந்து அமெரிக்கா வந்து பகிச்சுக்காம, இன்னொரு பக்கம் வந்து சீனா வந்து எதுக்காம எல்லை பிரச்சனை வந்து இப்ப வந்து இந்தியா வந்து சுமூகமா வந்து முடிச்சிருச்சு. இந்த மாதிரிலாம் வந்து இந்தியா வந்து இந்த ஒரு மூணு பிரச்சனை வந்து வேற 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 லெவல வந்து மாஸ்டர் பிளான் போட்டு இந்த ஒரு மூணு பிரச்சனை வந்து ராஜாங்க ரீதியா வந்து பிரச்சனை வந்து முடிச்சு. இந்தியாவோட மாஸ்டர் பிளான் பத்தி வந்து உங்களுக்கு வந்து என்ன தோணுதோ அதை வந்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் வந்து காமிங்க. இது மாதிரி வேற எந்த ஒரு டாபிக்ல வந்து பேசணும் சொல்லும் அதை வந்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் வந்து காமிங்க. கண்டிப்பா நான் வந்து பேசுறேன். அடுத்து உங்களுக்கு ஒரு புது வீடியோ சந்திக்கிறேன். அடுத்து Stay safe. Love you all.